அதாவது பார்த்தோன்னா பிறகு பாம்பு, கழுகு, காண்டாமிருகம் இது மாதிரி காட்டு விலங்குகள்லாம் அங்கே வந்து வர தொடங்குச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடுத்து வந்து காட்டின் வளம் என்று குறிக்கப்படக்கூடிய புலிகளும் வந்து தங்க தொடங்கின. இப்போ சொல்கிறோம் இல்லையா காட்டினுடைய வளம் அப்படின்னா அந்த புலிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த காட்டினுடைய வளம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய புலிகளும் அங்கே வந்து என்ன பண்ணிச்சான், தங்க தொடங்குச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். சரிங்களா, ஏன்னா புலிகள் வந்து இருந்துச்சுன்னா தான் அது என்ன பண்ணும்போது தான் படிச்சிருக்கோம், ஏற்கனவே நம்ம போன தடவை புலிகள் பற்றி தான் நம்ம படித்தோம் இல்லையா. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த புலி தனக்குன்னு ஒரு இடத்த வந்து ஒதுக்கிக்கும், அதுக்குள்ளேயே வாழும், அடுத்த இடத்துக்கு போகாது. அதே மாதிரி தனக்கு வந்து தேவையான இறை கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் எந்த விலங்குகளையும் வேட்டையாடாது, அப்படிலாம் சிறந்த ஒரு குணமுள்ள ஒரு விலங்கு தான் புலி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த புலி காட்டில் இருந்தாதான் அது வந்து நல்ல ஒரு வளமான காடு அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால அந்த காட்டின் வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புலியும் அங்கே வந்து என்ன பண்ணிடுச்சு, தங்க தொடங்கிச்சு. ஏன்னா அது இருந்தால் தான் அந்த காட்டுக்கே ஒரு மகிமை இல்லையா, அதனால தான் அந்த காட்டினுடைய வளம்னு சொல்கிறோம். அப்போ அது அதுவும் வந்து என்ன பண்ணிச்சான், தங்க தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பார்த்தேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த உணவு சங்கிலி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தொடர்ந்து அது நடைபெற ஆரம்பிச்சிச்சு. அது மட்டுமல்ல, புலி வந்து தனக்குன்னு ஒரு இடத்த வந்து வகுத்துக்கிறதுனால அந்த எல்லையை தாண்டி தனியாக இந்த அதுன்னு ஒரு இடம் வகுத்துக்குது இல்லையா, அப்போ இதை தாண்டி நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு எல்லையை பிரித்து விட்டுட்டு நான் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கமே இருந்து எல்லாத்தையுமே நான் வந்து பாதுகாத்து வரேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை வந்து அவர் சொல்கிறார். சரிங்களா, அப்போ இந்த இப்போ வந்து மரங்கள் வளர்த்ததுக்கப்புறம் படிப்படியாக என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொரு விலங்குகளும் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு, பறவைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. காட்டின் வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புகழ்பெற்ற புலியும் அந்த காட்டுக்கு என்ன பண்ணிடுச்சான், வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அடுத்து பார்த்தோன்னா உடனே இவர் சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து புலிகளும் இந்த காட்டில் வந்து உள்ளனவா, உங்களுக்கு பயமா இல்லையா, அச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே வந்து ஐயோ இந்த காட்டில் புலி இருக்குதா, எப்படி அது உங்களுக்கு பயமா இல்லையா அங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா காட்டுக்குள்ளே மற்றும் பார்த்தோன்னா நம்ம வாழ முடியாது உள்ளுக்கு இல்லையா. அப்படிங்கும்போது இவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஏன் பயமா இல்லையா, எப்படி இருப்பீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறார், புலி வந்து எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது, அது தனியாக நாங்கள் வந்து இருக்கிறதா வந்து அந்த பக்கம் போக மாட்டேன், தனியாக இந்த பக்கம் இருந்து நான் பாதுகாத்துட்டு வரேன், அது இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்து அவ்வளோக்கு போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். சரிங்களா, அப்போ இந்த புலி அப்படிங்கிறது வந்து அங்கே வந்தது அந்த காட்டுக்கே ஒரு நல்ல ஒரு தனி சிறப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அவர் சொல்கிறார், அவர் இது வந்து ரொம்ப மிக கடினமான பணியாச்சு, இது எப்படி வந்து மற்றவர்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து காடை உருவாக்கியிருக்கீங்க, ஆனால் வந்து இது ரொம்ப வந்து ஒரு கடினமான செயல், இது நீங்கள் இந்த வேலை செஞ்சதே வந்து ரொம்ப கடினமான செயல், இது மற்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பிரம்மபுத்திர ஆறு அப்படின்ற அந்த இந்த மணல் குன்று வந்து ஒரு பெரிய காடாக இருக்குது அப்படின்ற விஷயம் எப்படி மக்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து நம்ம இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நான் இதெல்லாம் உண்டானதுக்கு அப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதாவது ஜிட்டுக்கலிட்டா அப்படின்ற ஒரு வன விலங்கு அலுவலர் வந்து இங்கே வந்தாரு, அதாவது வந்து எதேஷியா அப்படி வரும்பொழுது இங்கே அங்கே வந்து பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே வந்து விஷயங்களை இது மாதிரி இங்கே காடு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு யார் வரா, அதாவது ஜிட்டு கலிட்டா அப்படின்ற ஒரு வன அலுவலர் வந்து இதை கேள்விப்பட்டு என்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்தார். அப்போ என்னகிட்ட கேட்டார், இதை எப்படி நீங்கள் வந்து முயற்சி பண்ணி எப்படிலாம் இதை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் எப்படி இந்த மரங்கள் எல்லாம் வளர்த்தேன் அப்படின்ற விஷயத்தை அவருக்கு நான் எடுத்து சொன்னேன். அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பாராட்டிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து ஒரு வன காவலர் என்ன பண்ணுறாரு, ஒரு யானை கூட்டங்கள் எல்லாமே துரத்திக்கிட்டு வந்தார். ஏதோ காணன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு வரும்பொழுது அந்த யானை கூட்டங்கள் இங்கே வருது. இங்கே வந்தோடனே அவர் பின்னாடியே இங்கே வந்து பார்க்கும் பொழுது அப்போ தான் இந்த இடத்துல ஒரு காடு இருக்குன்ற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் வந்து அவரும் பார்த்துட்டு இப்படியா இந்த இடத்துல இப்படி ஒரு காடு இருக்குங்கிற விஷயம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், இப்போ தான் தெரியுது எனக்கு அப்படின்ற விஷயத்த வந்து அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வனப்பகுதி உருவான விதம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த செய்தித்தாளில் வந்து இந்த விஷயத்தை போட ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த உலக வரைபடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா ஆடுக்கு நடுப்பில் இருக்கக்கூடிய அந்த குன்றுல வந்து இப்படி ஒரு வனக்காடு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் அந்த வரைபடத்திலேயே இல்லாமல் இருந்துச்சு இல்லையா. அப்போ
இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இந்த மணல் குன்று அப்படிங்கிறது ஒரு நல்ல வளமான ஒரு காடாக ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து இப்போ அந்த வரைபடத்திலேயே குறிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நமக்கு இப்போ தான் வந்து தெரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறார். அப்போ இந்த செய்தி அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் வெளியிட்டோன்னே அப்போ எப்பயுமே செய்தித்தாளில் வெளியிட்டோன்னா எல்லாம் நிறைய பேர் செய்தித்தாள் படிப்பாங்க, எல்லாரும் எல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் இவரோட இந்த இவர் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு மடம்பகுதியை உருவாக்கியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம் தெரிய ஆரம்பிக்குது சரிங்களா. இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய காட்டை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் மக்கள்கிட்ட எல்லாமே சென்றடையுது. அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு நிறைய பாராட்டுகள், பட்டங்கள், விருதுகள் எல்லாமே வந்து நிறைய குவிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. செய்தித்தாளில் போட்டுட்டோனாவே போதும், எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதுக்கப்புறம் தான் இவரை பற்றிய விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, மிக்க மகிழ்ச்சி ஐயா, அடுத்து உங்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்குறார். என்ன கேட்குறாரு, ஐயா நீங்கள் இவ்வளோ விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து எங்களுக்கு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அடுத்தது உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதாவது இங்கே தான் அந்த காட்டில் இருப்பீங்களா இல்லை இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன பணி அடுத்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து இந்த பகுதியிலே இன்னும் வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாங்கள் இன்னொரு காடை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நானே என்னுடைய குழந்தைங்க என்னுடைய மனைவி எல்லாருமே சேர்ந்து வந்து இன்னொரு காடை வந்து உருவாக்குறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுவும் இன்னும் ஒரு 30 வருஷம் ஆகும், 30 வருஷத்துக்குள்ளே நாங்கள் இதே மாதிரி இன்னொரு வனப்பகுதியை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. பார்த்திங்களா, அப்படியே விட்டுடலை, 30 வருஷத்தில் ஒரு வனப்பகுதியை உண்டு பண்ணிட்டாங்க, இன்னொரு வனப்பகுதியை நாங்கள் உண்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வயசுலையும் சந்தோஷமாக அவர் சொல்கிறார் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் கேட்குறார், சரி அப்போ உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை வந்து மிகவும் பாராட்ட தோன்றுது ஐயா அப்படின்னு சொல்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது உங்களை ரொம்ப நான் வந்து பாராட்டணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நீங்கள் எங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆளுக்கு 2-2 மரக்கன்றுகள் உங்கள் வீட்டை சுற்றி நடுங்க. அதாவது உங்கள் வீட்டை சுற்றி வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 2 மரக்கன்று உங்களை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுதல். அப்போ என்னை பாராட்டுறதுனா அதுதான் நீங்கள் வந்து அந்த மரக்கன்றுகளை நடுறது தான் அந்த செயலாக எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அவர் கேட்டுக்கிறாரு சரிங்களா. அப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, இவ்வளோ ஒரு இதுலேயும் வந்து அவங்க பாராட்டும் பொழுது எனக்கு பாராட்டுலாம் வேணாம், நீங்கள் இந்த மரக்கன்றுகள் நடுறது தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போ வந்து அவங்க சொல்கிறார், உங்களோடு பேசிய பிறகு நானும் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மரங்களை நட்டு வளர்க்க தொடங்குவேன், உங்கள் பணி மேலும் தொடரட்டும், இன்னும் சிறப்படைய உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க போனவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களோட பேசிய பிறகு கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுவோம், மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவோம், உங்களுடைய பணி இன்னும் மேலும் நல்லா சிறந்து வளரட்டும், நல்லா நீங்கள் சிறப்படையணும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப உறுதியாக நாங்கள் வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து போனவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேள்வியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஒரு பதிலெல்லாம் சொன்னதுக்கப்புறம் விடை பெற்று வரணும் இல்லையா, அப்போ அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வர்றதுக்கு தொடங்குறாங்க. அப்போ இப்போ அதுக்கு மட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம ஜாதவ் பயங் வந்து இப்படிலாம் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பத்திரிகை மூலயமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அப்போ அவருக்கு நிறைய பட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. என்னென்ன பட்டங்கள் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணுது, நம்ம ஜாதவ் பயங்க்கு வந்து இந்திய வனமகன் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அப்படின்ற பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, 2015 இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருதை வந்து வழங்கியிருக்கு. 2015 இந்திய அரசு என்ன விருது வழங்கியிருக்கு, பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவுகாத்தி பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் இவருக்கு வந்து பார்த்தோன்னா மதிப்புரு முனைவர், என்ன சொல்கிறார், என்ன பட்டம் வழங்கியிருக்காங்க, மதிப்புரு முனைவர் அப்படின்ற பட்டம் வழங்கியிருக்கு. அப்போ இந்த ஜாதவ் பயங் அப்படிங்கிற ஒரு நிறைய பட்டங்களும் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக, இவருடைய பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து என்ன ஆகுது, பட்டங்கள் நிறைய வந்து அவருக்கு குவிய ஆரம்பிக்கிறது சரிங்களா. அப்போ மீட்டுணர்தல் இப்போ பார்க்கலாம். இப்போ இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுது, அதாவது கண்டிப்பாக நம்ம வந்து மரம் நம்ம வளர்க்கணும்,
மலை மலை மரம் வளர்த்தா தான் மழை பெறும் இல்லையா. அதனால் நம்ம மரம் வளர்க்கணும், நல்ல மழைப்பொழிவை நமக்கு தரணும், அப்போ தான் இந்த நாட்டின் வளத்தை நம்மளால் காக்க முடியும் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு இதிலிருந்து தெரியுது இல்லையா. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டினுடைய வளம் காப்போம் அப்படின்ற விஷயம் இதிலிருந்து நமக்கு தெரியுது இல்லைங்களா. அதனால் நாம் ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன பண்ணலாம், நம்மள அதாவது நம்ம இவர் மாதிரி ஒரு வனப்பகுதியே நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், மரம் வளர்க்கணும் அப்படின்ற இவரோட அந்த முயற்சியை எண்ணி நாமளும் அதை என்ன பண்ணணும், நம்மளாலையும் முடியும், நம்மளால் முயன்றால் முடியாதது கிடையாது அப்படின்ற அந்த ஒரு முயற்சியோடு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளாலையும் ஒரு வனப்பகுதியை உருவாக்க முடியும். குறைஞ்சது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டை சுற்றியாவது நம்ம என்ன பண்ணலாம், மரங்களை வந்து நட்டு ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து வீட்டை சுற்றி மரங்கள் நட்டு வளர்த்தோம் அப்படின்னா இந்த சமூகம் எல்லாமே நல்லாயிருக்கும், மழை பொழிவை நல்லா தரும், நாட்டினுடைய வளமும் நம்மளால் காப்பாற்ற முடியும். அதனால் ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வன அலுவலர் இருக்கார் இல்லையா அந்த ஜாதவ் பயங்குமாரி, நாமளும் ஒரு சிறந்த ஒரு காட்டை உருவாக்கணும், இந்த நாட்டையும் இந்த நம்ம வந்து நாட்டினுடைய வளத்தையும் நம்ம காக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பாடப்பகுதியிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்லையா. அதனால் ஒவ்வொரு மாணவர்களும் அதை நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிறந்த நாள் வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரக்கன்று நடலாம், நம்ம வயல் பகுதியில் ஒரு மரக்கன்று, எங்கே வந்து மரக்கன்றுகள் இல்லாமல் இடம் எம்டி ஏதோ வெறும் பிளேஸாக இருக்கோ அது மாதிரி ஒரு வெற்றி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மரங்களை நட்டு வைக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா ஒருத்தரில் ஒவ்வொருத்தரும் நம்ம சேர்ந்து ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது தான் அந்த ஊரானது நம்ம நல்ல ஒரு நகரமாக மாறி ஒரு நாடே நல்ல நாடாக இருக்க முடியும். அதனால் ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன பண்ணணும்னா மரம் வளர்க்க வேண்டும், அப்போ தான் நம்ம மழைப்பொழிவை பெறலாம், நாட்டினுடைய வளத்தையும் நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரியுது. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் முடிந்தவரை நீங்கள் மரத்தை வளர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நாமளும் முயற்சி செஞ்சு வீட்டுக்கு ஒரு ரெண்டு மரம் நம்ம வளர்த்து இயற்கையை வந்து பாதுகாத்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டையும் நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அடுத்து பார்த்தோன்னா இன்றைய உங்களுக்கு தொடர்பணி. இன்றைக்கி தொடர்பணி உங்களுக்கு என்ன அப்படின்னா முதல்ல வாசித்தல் பயிற்சி. வாசித்தல் பயிற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் பாடநூலில் பக்க எண் 40-41 இப்போ இன்றைக்கி நடத்தின அந்த பகுதி. ஏன்னா போன வாரம் நடத்தினது அதுக்கு முந்தின வாரம் நடத்தினது எல்லாமே உங்களுக்கு வாசித்தல் பயிற்சிக்கு நான் கொடுத்துருக்கேன், அந்த ரெண்டு பக்கம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ 40வது பக்கமும் 41வது பக்கமும் இன்றைக்கி நீங்கள் வாசித்தல் பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொண்டுடணும். அதே மாதிரி எழுதுதல் பயிற்சி, துணைப்பாடம் எழுதுதல். இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா இந்த கதையை வந்து நம்ம சுருக்கி நம்ம என்ன பண்ணுவோம், கட்டுரை வினாவாக நம்ம எழுதணும். துணைப்பாட பகுதியாக சுருக்கி கட்டுரை வினாவாக எழுதணும். இந்த கட்டுரை வினா வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளிப்லைனில் அனுப்பிச்சி விடுறேன், நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து 40வது பக்கமும் 41வது பக்கமும் வாசித்தல் பயிற்சியை கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள் முன்னிலையில் நீங்கள் வாசிங்க, அப்போ தான் தவறுகள் இருந்தால் அவங்க உங்களுக்கு திருத்துவாங்க. அதனால் தவறுகள் இருந்தால் மீண்டும் ஒரு முறை வாசித்து தன்னுடைய தவற்றை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், திருத்தி கொள்ள வேண்டும். அதனால் இந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் இன்றைக்கி முடிச்சிருங்க, உங்களுக்கு நான் அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் துணைப்பாடம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து வேறு எதுவும் இல்லை, இந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் முடிச்சிருங்க. நன்றி மாணவர்களே. பிறகு நாம் அடுத்த வகுப்பில் நாம் மீண்டும் நாம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Thank you.